பெஞ்சது. நல்லா மழை பெஞ்சதுனால மணி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை பெய்ஞ்சு நம்ம தண்ணி ஊற்றுறதோட ஃப்ரெஷ்ஷாக மழை பெய்யும்போது அது நல்ல தண்ணி இயற்கையாக வந்துட்டு செடிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ரோஸு இங்கே பாருங்கள், எங்களுடைய ரோஜாப்பூ எல்லாமே வந்துட்டு புது தளிர்கள் வந்துட்டு எல்லாமே பழைய இலைகள் கொட்டிட்டு புதுசு வருது. நம்மளுடைய கோழி கொண்டையெல்லாம் செம்மையாக இருக்காங்க. நம்மளுடைய செம்பருத்தி, இது வந்து டிசம்பர். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி இங்கே பார்த்தீங்களா, நிறைய பூக்கள். வெயில் இல்லாதனால நல்லா இருக்காங்க. எங்கள் மணி வரை இடையில நின்றுட்டு கீழே குலைச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் எவ்வளவு பூக்கள், நிறைய பூக்கள். இதெல்லாம் மேலே கால் வச்சு தான் மேலேருந்து கீழே பார்ப்பாங்க. நம்மளுடைய கோழி கொண்டை அடுத்த மல்லிகை பூச்செடி, நிறைய மொட்டுக்கள். உங்களுக்கு தெரியுதா எப்படின்னு தெரியல, நிறைய மொட்டுக்கள் வந்து நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்க பூக்கள் பூத்துருக்கு, நிறைய மொட்டுக்களும் இருக்குது. அதே மாதிரிக்கே டிசம்பரில் 10 மணி, வெள்ளை 10 மணி டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் குண்டு மல்லி நல்லா எல்லாமே நல்லா பூத்துருக்கு. தொடம்போது இப்போ நேரம் ஆயிடுச்சுல, அதனால் கீழே விழுவுது. நம்மளுடைய கோழி கொண்டு அதே மாதிரிக்க செவ்வந்தி வந்து போயிடுச்சு. செவ்வந்தி செடி எப்படி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனோடனே அது எல்லாமே இறந்துச்சு கவனிக்காமல். செம்பரு இந்த பாருங்கள், இதுலேயும் நிறைய மல்லிகைப்பூ இருக்குது. நம்மளுக்கு வெள்ளை 10 மணி, இதுவும் நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறையா இருக்குது. ஓகேலா, நிறைய இருக்குது நம்மளுக்கு மொட்டுக்கள். பூக்களும் வந்துட்டு நிறையா இருக்குது, நிறையா கொடுத்துட்டே இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நம்மளுடைய டேபிள் ரோஸ் இங்கே இருங்க, ஃபேண்டா கலர். நம்மளுடைய எல்லோ கலர் வந்துட்டு நல்லா நிறைய பூத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாடாமல்லி கலர் அதுலேயும் மிங்கில் பாருங்கள் டபுள் கலராக வருது. நல்லா காற்று, செம்ம காற்று அடிக்குது. நம்மளுடைய செடிகள் எல்லாமே நல்லா பூத்து நிற்கிதுங்க. பார்த்தீங்களா, வெயில் இல்லாதனால எல்லா செடிகளுமே வந்து நல்லா எப்படி சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. பாருங்கள் நம்மளுடைய கன்னியாகுமரம் நல்லா நிறைய வந்துச்சு. இலைகள்லாம் பறிச்சு விட வேண்டியிருக்கு. பாருங்கள் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, தர்பூசணி. இங்கே பாருங்கள் நிறைய நம்மளுக்கு மொட்டுக்கு நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருக்கு, பூக்களும் நிறைய விட்டுருக்கு. அதெல்லாம் அதே மாதிரிக்க பிங்க் கலர், பிங்க் கலர் டேபிள் ரோஸும் நிறைய பூத்துருக்கு. நம்மளுடைய ஈவினிங் உள்ள ஜாதி மல்லிப்பூ அதுவும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது பார்த்தீங்களா, நம்மளுடைய புதினா காஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். மறுபடிக்கு மழை பெஞ்சதுக்கு அதுக்கு நல்ல தளிர்கள் வெட்டு, இடைக்கிடைக்கு மழை பெய்யுது, பெஞ்சனால நல்ல தளிர்கள் வருது. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ பூ இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.